ராணுவ விமானப்படை மற்றும் சான்றிதழ் மையத்தில் 2022க்கான ஒரு அறிவிப்பு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லிருக்காங்க டீடெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனுக்கு அட்டர் பண்ண நினைக்கிறவங்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க டீடெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரீஷியன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சவங்க இந்த ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமோ சேர்ந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 20 வேகன்சியுமே ஒரு அப்ரண்டிஸ் போஸ்டிங்கான ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 27 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு, ஓபிசிக்கு வந்து 30 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 32, பிடபிள்யூடிக்கு வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து கிராஜுவேஷன் படித்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரியில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் அதே மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியர்னா கெமிக்கலையும் டிப்ளமோவையும் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 27 இயர்ஸ் வந்து யூஆர் கேட்டகரி, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32, ஓபிசி கேட்டகரிக்கு 30 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு 37 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் போஸ்டிங்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு 9000 வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து 8000 வந்து பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் தான் பண்ண முடியுது, அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணும் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 8 விதமான டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அதை அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிங்களோ அதே மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணும். இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும், எந்த டேட்டில் வந்து நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த அஃபீஷியல் நோட்டீஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.